ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்சி வீடியோஸ். பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் மோதக்கூடிய T20 சீரீஸ் நடக்கப்போகுது. இது எங்கேருந்து நடக்கப்போகுது அப்படின்னா, பாகிஸ்தான்லேருந்து தான் வரப்போகுது. பாகிஸ்தானுக்கு இப்போ தான் இலங்கை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு T20 ODI வருமா டெஸ்ட் மேட்ச்லாம் விளையாண்டாங்க. இப்போ பங்களாதேஷ் போகிறாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா, பங்களாதேஷில் முஷ்ஃபகி ரஹீம் நான் போய் விளையாட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். ஏதோ பர்சனல் ரீசன்னு சொல்லிட்டாரு. இப்போ 3 T20 சீரீஸ், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒன் டே, அப்புறம் 2 டெஸ்ட் அப்படின்னு மார்ச் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட போகிறாங்க பங்களாதேஷ் பாகிஸ்தானில் போய். இப்போ 3 T20 சீரீஸில் எங்கப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா, ஜனவரி 24 கடாஃபி ஸ்டேடியம் லாகூர்லேருந்து ஆரம்பிக்குது. இதுக்கான டைம் பார்த்திங்க அப்படின்னா மதியம் 2:30. ஸோ உங்களோட அணிகளை நீங்கள் 2 மணிலேருந்து தேர்வு செய்யலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ கடாஃபி ஸ்டேடியம் ஒரு நல்ல ஒரு லாகூர் ஒரு நல்ல ஒரு பேட்டிங் பிச்சாக தான் இருக்கும். அதுவும் டே டைம் அப்படிங்கிறதுனால பெரிய லெவலில் ஸ்பின் எதுவுமே இருக்காது. ஒரு ஓவராலாகவே பார்த்திங்கன்னா 2 இன்னிங்ஸ்லேயும் ஒரே மாதிரி தான் பிச் பிஹேவ் பண்ணும். ஸோ நல்ல ஒரு எக்ஸைட்டிங்கான மேட்சை நம்ம எதிர்பார்க்க முடியும். விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிண்டன் தான் சூப்பரான ஆப்ஷன். பங்களாதேஷ் ப்ரீமியர் லீக்கை பொறுத்த வரைக்கும் இவர் தான் டாப் ஸ்கோரர். ஸோ இவர் கண்டிப்பாக உங்கள் அணிக்குள்ளே இருக்கலாம். பாகிஸ்தானோட விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா முகமது ரிஸ்வான். ஸோ இவர் உங்களோட 2nd ஆப்ஷனாக தான் இருக்க முடியும். ஸோ 1st ஆப்ஷன் உங்களுக்கு லிண்டன் தாஸ் தான். தென் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் தமீம் இக்பால் மறுபடியும் உள்ளே வராரு. தென் பங்களாதேஷ் ப்ரீமியர் லீக்ல ஷோயிப் மாலிக் கலக்குனாரு, அதுக்கப்புறம் பாபர் ஆசம், தென் நயீம் ஷேக் அப்படின்னு இந்தியா கூட ஒரு பிளேயர் நல்லா விளாண்டாரு பங்களாதேஷ்குள்ளே, அப்புறம் ஷான்டோங்கிற பிளேயர் நல்லா விளையாடிட்டு இருக்காரு. தென் முகமதுல்லா, இஃப்திகார் அகமது அப்படின்லாம் நல்ல பிளேயர் அவைலபிளாக இருக்கிறாங்க. ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முகமது அசீப், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷதாப் கான், இமாத் வாசிம், சௌமியா சர்க்கார், இவங்க 6வது ஒருத்தர் 2 இல்லை 3 பேர் நீங்கள் கண்டிப்பாக அணிக்குள்ளே எடுக்கலாம். சூப்பரான ஒரு ஆப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானில் ஷஹீன் அஃப்ரீடி, முஸ்தபிசு ரஹ்மான், தென் பிக் பாஷில் கலக்கின ஹாரிஸ் ராஃப் விளாட போகிறாரு பாகிஸ்தானுக்காக. தென் பங்களாதேஷ் ப்ரீமியர் லீக் ருபேல் ஹுசைன் தான் டாப் விக்கெட் டேக்கர், அவர் எடுக்கலாம். அல்லமீன் ஹுசைன், நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அமீனுல் இஸ்லாம் இந்தியா கூட நல்லா போட்டார் ஒரு ஸ்பின்னர், அவரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 1st T20 பார்த்ததுக்கப்புறம் தான் டீம் செலெக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போதே கண்டிப்பாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் நீங்கள் உள்ள டீமுக்குள்ளே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 அணிகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபேண்டசி பவர் 11 அப்படிங்கிற ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிய ரெஃபரல் கோட் MSC11 அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா லிண்டன் தாஸ், தமீம் இக்பால், நயீம் ஷேக், பாபர் ஆசம், இப்திகார் அகமது, சௌமியா சர்க்கார், ஷதாப் கான், முஸ்தபிசு ரஹ்மான், ருபேல் ஹுசைன், ஷஹீன் அஃப்ரீடி, ஹரிஸ் ராஃப். இன்னொரு அணியை பார்த்தீங்கன்னா ரிஸ்வான், தமீம் இக்பால், ஹுசைன், பாபர் ஆசம், ஷொயிப் மாலிக், சௌமியா சர்க்கார், இமாத் பாசிம், ஷதாப் கான், அல்லமீன் ஹுசைன், ருபேல் ஹுசைன், ஹரிஸ் ராஃப். ஸோ அணிகளை நல்லா தேர்வு செய்யுங்க, நல்லா விளாடுங்க. ஆல் தி பெஸ்ட்.